ப்ராக்டிஸ் கேம் சேனல் இதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த பேட்ச் அப்டேட் தொட்டில் எல்லாம் விளையாண்டுருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்குது. ஸோ அந்த வீடியோ அதையோ பார்ப்போம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமும் இதில் இருக்குது. ஸோ அதையே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த லாபி தான் பார்க்க போகிறோம் கைஸ். இந்த லாபி பார்த்திங்கன்னா பூயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ பூயா அப்புறம் அந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா கலாதியோட அந்த ரசனையோட இடம் தான் அப்படியே போட்டிருக்காங்க. ஸோ தமிழ் தர மாதிரி இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் பேன் பண்ணிருந்தாங்க. பட் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஆஃபர் திரும்பி கொண்டு வந்துட்டாங்க. இது ஒரு நல்ல விஷயம் அல்லவா? ஸோ ஓகே, சூப்பர், தரமான தகவல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லக்ராயில் வந்துருக்கு. ஸோ லக்ராயில் பார்த்துக்கலாம். லக்ராயில் டைமண்ட் ராயல் சூப்பர் ஒன்று வந்துருக்குது. ஸோ இதே டைமண்ட் ராயல் கேரக்டர் ராயில் விட்டாங்க. டைமண்ட் ராயில் பாருங்க, ஸ்டார் மாதிரி இதெல்லாம் இங்கே சூஸ்ட் நிறைய நிறைய நல்லா இருக்குது, சூப்பராக. ஸோ கோல்ட் ரயில் ஒன்று வந்துருக்குது. ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம வாங்கலாம். ஸோ வாங்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ பார்த்திங்கன்னா நாளைக்கு இல்லை நாளைக்கு பார்த்திங்கன்னா வரும் என்று அறிவிக்கப்படுகிறது. அந்த வீடியோ கண்டிப்பாக காத்திருக்க வேண்டும். ஸோ ஓகேவா? ஸோ இதே ஸ்பின் பண்ணணும் 27,000 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு பார்க்க போகிறோம். ஸோ லாபி தான் கைஸ் பார்க்க போகிறோம். லாபிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கலெக்ஷனுக்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்க. கலெக்ஷன் அந்த வெப்பன் பார்த்திங்கன்னா இங்கே இருக்காது, அதுவே தூக்கி வெளில போட்டானுங்க. ஸோ வெளில போட்டோடனே ஆர்மியில் பாருங்கள். இப்போ பாருங்கள் கைஸ், எல்லா விவரம் பார்த்திங்கன்னா இதில் போட்டுருக்காங்க. ஸோ 3D டிகிரி எல்லா டிகிரியில் பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி சுற்றி பார்க்கலாம். முன்னாடி பார்த்திங்கன்னா இதை பப்ஜியில் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ இதையோ அதையோ இதை பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ தான் கொஞ்சம் மன திருப்தியாக இருக்குது. பப்ஜியில் பார்த்திங்கன்னா இந்தமாரி தான் இருந்துச்சு. பப்ஜி போய்ட்டு காப்பி எடுத்துருக்காங்க அப்படின்னா நினைக்கிறது. ஸோ அது கொஞ்சம் பாருங்கள் தமிழ்நாடு எல்லா மீனும் இங்கே இருக்குது. ஸோ SMG ஷார்ட் பண்ணி எல்லா மீனும் இதை பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க. மில்லி ஓகேவா? ஸோ சூப்பர் நைஸு, சாப்பிட கரெக்டாக காத்து. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லாபியை பார்க்கலாம். ஓகேவா கைஸ், பாருங்கள் லாபியை பாருங்க, ஸ்டார் மாதிரி தகவல் இது. ஸோ பார்த்தீங்கன்னா தனியாக எல்லா குடுத்து வாக்கி. அதுக்கப்புறம் இந்த இதாவது ஈவெண்ட் நினைக்கிறேன் இந்த பண்டில். ஸோ இது ஈவெண்ட்டில் ஒரு இதுக்கு ஒரு இமோட் வேறு இருக்குது. அந்த இமோட்டையும் நம்ம பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ பெருங்கா ரீபாஸ்டர் பார்த்தீங்கன்னா இன்னும் வரவில்லை. ஸோ ஏன் தெரில. அதோட சேர்த்து பஃபாலோட கன் வேறு வந்துருக்குது, அது வந்துடுச்சு. அப்புறம் அந்த ஃபயர் கன், அந்த ஃபயர் கன் ஒன்று பார்த்தீங்கன்னா வரலை. ஸோ அது ஏன்னு தெரில. ஃபயர் கனுக்கு பதில் அந்த பஃபால் வந்துடுச்சு. பட்டு பஃபால் வந்து விட்டது ஜாலியோ ஜாலி தாலிகளா தாலி. அதுக்கப்புறம் பாம், அது பார்த்திங்கன்னா டைமுக்குள்ளே தான் நம்மளால் தூக்கி வீச முடியும். ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் சொல்ல தேவையில்லை. ஏன்னா நியூஸ்லேயே அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ஏரோப்ளைனாக பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக மாடிஃபை பண்ணிட்டாங்க. பூயா அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா மாடிஃபைட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பேர் என்னது, அது பேர் என்னன்னு தெரியல. விஷுவல் எஃபெக்ட்ஸா? விஷுவல் எஃபெக்ட்டு. ஸோ அந்த விஷுவல் எஃபெக்ட்டோ ஏதோ அந்த கில் பட்டம் ஒன்று வரும் பார்த்தீங்கன்னா அது பண்ணி டிஃப்ரெண்ட்டாக மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இங்கே நிறைய பேர் இறங்குறாங்களே, ஐயோ என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. ஒரு கில் மட்டும் நம்ம அடிச்சு காட்டில் அடிச்சு கையில் கில் அடிக்க முடியுமான்னு தெரியல. கேன்வாஸில் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணி கிளியராக கட்டுது. ஸோ வண்டியில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை கட்டுது. ஸோ பாருங்கள் கில் அடித்தவொடனே டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அது மாடிஃபை பண்ணி, ஐயோ கன்று வேறு இருக்குது பார்க்க மாட்டேங்குது, ஐயோ 9+ போயிட்டோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே அடிச்சு காட்டலாம் நாம. ஸோ புல்லட் வேறு எங்கேயும் பால. ஸோ பார்ப்போம் எப்படி நடந்துருக்குறத. ஐயோ ஐயோ கில்லி வேணும்னு நடக்கு, கில்லி வேணுமாப்பில. இந்த ஹீட்டிங் பாரோ அது ஒரு பேர் விஷுவல் எஃபெக்ட்ஸு. இந்த கில்லு போட்டால் கழிப்போம் பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. அது எங்கேன்னு போய் காட்டுறது, அவுட் ஆனாலும் அவுட்டே இருக்கு. காசு ஊட்டி யாராச்சும் இருக்கீங்களா வராமல்? அவனை பார்த்துட்டா ஐயோ போது. அங்கே பாருங்கள் கீழே எப்படி வந்துருக்கீங்க பாருங்க அப்படின்னு. ஐயோ லேண்ட் மைல் திருப்பிட்டேன்னா நைஸ். ஸோ இன்னும் இன்னும் பார்க்கலாம் பார்த்து பார்க்கலாம். அவுட் சைட்டு வெளில போயிட்டு பாருங்க பார்த்துட்டு வந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து திரும்பி பாருங்க. இப்போ நீங்கள் பாருங்கள் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்களா, சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோ இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் அவுட்டாய் வெளில போய் வெளில நல்லா இருக்குங்கிறத பற்றி அர்த்தம். ட்ரெயினிங் பார்த்தீங்க ஐயோ போடு போடு ஐயோ போட்டாத 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 போடு போடு.
கிளாஸ் ஓகே, நான் அவுட்டில் வரவங்களா தாக்குனா தெரிஞ்சிட்டு ஓகே, இப்போ என்ன அவுட்டு இப்போ என்ன வெளில போகலாம் போடு ஓகே. ஸோ நீ வெளில வாங்க, வெளில வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கிரவுண்ட் போய் கட்டலாம். ட்ரைனிங் கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆறு மாதிரி டிஃப்ரெண்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லா அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கிரவுண்ட் தான் நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அதையே பார்த்தீங்கன்னா பார்ப்போம் பார்ப்போம் பார்த்து கொண்டிருக்கலாம். ஸோ பஃபால் கன் வந்துருக்குது, ஸோ அதையே சுற்றி காட்டணுமா அந்த சுற்றி காட்டிடலாம். ஸோ பார்க்கலாம் ஒரு எவ்வளோ போகுதுன்ட்டு. ட்ரைனிங் கிரவுண்ட், ஐயோ ட்ரைனிங் செம்மையாக இருக்கும் பாருங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் பார்க்கலாம் பண்ணிக்கலாம். ஓய்யா பூயான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் கொண்டு வர போகிறாங்க. ஸோ பெரும்டா ரிமாஸ்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா வரும் வாய்ப்பு உள்ளது. ஸோ வந்துடும் அப்படிங்கிறதும் வாய்ப்பு உள்ளது. பாருங்கள் பாருங்கள் தேட்டர் தேட்டர் பார்த்தீங்கன்னா புதுசாக இங்கே வந்து இங்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இடம் பார்த்தீங்கன்னா அதான் தேட்டர். இங்கே பாருங்கள் தேட்டர்னா இதாக தேட்டர் கண்ணு வராது. இங்கே பிறந்த சைட் ஆறு மாதிரி இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஹாய் தலைவட்டி ஹாய் நம்ம உட்கார முடியாது, நம்ம உட்காந்தாங்க. இப்போ படத்தை போடுங்கடா படத்தை போடுங்கன்னான்னு பார்த்தீங்கன்னா ஹாய் ஹாய்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹைக் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ உட்கார முடியாது, உட்கார மாதிரி ஏதாச்சும் அப்டேட் பார்த்தீங்கன்னா கொண்டு வர வாய்ப்பு உள்ளது. அதான் டேட்டில் பார்த்தீங்கன்னா கொண்டு வர வாய்ப்பு உள்ளது. இங்கே சீட்டில் உட்காரலாம் அந்தமாரி வாய்ப்பு உள்ளது. ஸோ என்னென்னா இந்த டிவி மட்டும்தான் ஆன் ஆக மாட்டேங்குது. ஆமாம் மற்றபடி ஒன்றும் இல்லை ஓகேவா. ஸோ ஓகே நம்ம ட்ரெயின் பண்ணுறோம் ஃபுல்லியே போயிடுவோம். யாராவது இந்த பூச ஒருத்த வந்துருக்காங்களே யாரே இங்கே மட்டும்தான் அந்த குச்சி இருக்கும் அந்த பொருள் போனாலும் குச்சி இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இமோட்டு புதுசாக வேறு நாலு இமோட்டு கொண்டு வந்திருக்காங்க. அந்த இமோட்டை பார்த்தீங்கன்னா நம்ம காட்டிடலாம் எப்படி இருக்குங்கிறத இங்கே இருக்கலாம். இங்கே பாருங்கள் ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து வந்துருக்காங்க. ஸோ நானே இப்போ தான் அது ட்ரை பண்ணி வாங்குறேன். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ போடு ஹாரன் சத்த வேறு கொண்டு வந்திருக்காங்க கைஸ். சூப்பராக இல்லை ஆறு மாதிரி பப்ளிக்கில் தான் இப்படி கொண்டு வந்தாங்க, இப்போ இதிலே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்க இப்படி ஒன்று வந்துருக்குது. ஸோ பறக்கலாம் பறக்கலாம் பண்ணலாம் சிரிக்கலாம் பறக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் பறக்க முடியும். ஸோ நீங்கள் கிளாசிக் மேட்ச்சில் இந்த வண்டி எடுத்திங்கன்னா ஆறு மாதிரி தகவல்ச்சுவராகும். ஸோ ஹாரன் சத்தம்னா எனக்கு இதில் பிடிச்சிருக்கு. ஹாரன் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்காங்க, நம்ம வண்டியை வச்சு வெயிட் பண்ணிட்டோன்னா ஹாரன் போட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வரலாம். நல்லா இல்லை சூப்பராக இது. ஸோ இந்த நைட் ஒர்க்குன்னு தான் இல்லை ரேஸ் ஒர்க்கலாம், ரேஸ் ஒர்க்கை போய் இதை யூஸ் பண்ணால் செம்மையாக இருக்கும். இந்த இடமே பார்த்தீங்கன்னா ரேஸ் ஒர்க்குக்கு தாண்டி தான். ஸோ பார்த்துக்குவாங்க அப்புறம் ட்ரைனிங் அவுண்ட் எப்படி இருக்குங்கிறத. ட்ரைனிங் கூட டார்மே தகவல் சார் இது. ஸோ ஹாரன் சத்தத்தை பார்த்தீங்கன்னா இங்கே இந்த போக வச்சுக்கணும். ஹாரன் தான் எங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. போடு போடு வர வர போடு போடு தகிட தகிட ஆயிடுச்சில. ஸோ ஓகே சரி நெக்ஸ்ட் எடுத்துக்கு நம்ம போகலாம். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா தாரமாக தகவல் சொல்கிற இது. ஸோ நெக்ஸ்ட் எடுத்துக்கு நம்ம போய் கட்டலாம். எட்டு நிமிஷம் வீடியோ எவ்வளோ நேரம் போகணும் தெரியலையே. நம்ம எப்போ நம்ம மற்ற இடத்துக்கு போகணும் இதாக போகணும்னு நினைக்கேன். ஸோ டார்கெட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் கூட வந்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே எப்படி நின்றுங்கன்னா உங்களுக்கு ஷூட்டிங் ப்ராக்டிஸ் அவங்களே காட்டுவாங்க. ஸோ அதையோ பார்த்தீங்கன்னா காட்டிடலாம் த்ரீ டூ ஒன் பாருங்கள் இங்கே ஷூட்டிங் ப்ராக்டிஸ். போட்டு வெளில வரணும்னா என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸிட் ப்ராக்டிஸ் கொடுத்தா நம்ம விளையாடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்டலை மேலே கொண்டு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஏதோ டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடிலாம் இங்கே போய் இந்த இங்கே போய் நின்றால் தான் அது ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் நம்மளே கொடுத்துருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பிரித்து பிரித்து கொடுத்துருக்கானுங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்றா கொடுத்துருப்பாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ புதுசாக பார்த்தீங்கன்னா தக்கால் கன் வந்துருக்கு சாதியம் தக்காளி. அதுக்கப்புறம் பாருங்க பஃபால் கன் பார்த்திங்கன்னா நம்ம போட்டு பார்த்த நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு கவலை. அந்த நெருப்பு கன் தான் வரவே இல்லை ஏன் தெரில. ஸோ அந்த பெரும்பாலும் ரீமாஸ்டர் கூட தான் அது வரும்னு நினைக்கிறேன். பஃபால் கன் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி காட்டணும் சர்க்கரை பற்றி ஐயோ எப்படி சொல்லுங்க பார்ப்போம். இன்னொரு கட்டுறேன் இதானே அட போடா போடு 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 ஐயோ விட மாட்டேங்குது ஒன்று விட போடு 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 வாடு ஆஹா அட போடு 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 வாடு ஐயோ ஸோ நல்லா இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா எம் ஃபோர்ட்டினோ எம் எம் ஃபோர் எவனோ சேர்ந்து கலந்த மாரி இருந்துச்சு. யார முத இது யாரும்
அது ஒரு கார் மாதிரி இருக்குது. M14 அதுக்கப்புறம் M4 எவனோ சேர்ந்த மாதிரி இருக்குது. அது பஃபால் கண்ணா போட்டு காட்டும் நம்ம ஒழுங்காகவே போட்டு ஸ்டக் ஆகுது. ஐயோ 9+ போகக்கூடாது, 9+ போகக்கூடாது. அதை போயிட்டு வரு. ஐயோ எனக்கு போட்டு ஐயோ ஒழுங்காக ஸோ நாமளும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். 9+ போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து தரமாக யூஸ் பண்ணி காட்டலாம். இந்த பக்கம் யூஸ் பண்ணி காட்டலாம். எவனாச்சும் கட்டுப்பிடிச்சி வரானா பார்க்கலாம். இந்த கட்டுப்பிடிச்சி இந்த பக்கம் வாட்டா போயிட்டானா? சரி விடு இருக்கட்டும். இங்கே இந்த யாரா போடு, இங்கே யாராடே போடு 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 போடு. ஐயோ யாரா, ஐயோ ஸோ சூப்பராக இருந்துச்சுல்ல. ஓகே இது இருக்கட்டும். இது காட்டுதே ஓவர் தான் நம்மளுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இடத்துக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படி? ஸோ அப்டேட்டில் நிறைய வந்துருக்குது. ஸோ அதையே காட்டணும். ஸோ இமோட் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இமோட்டியை பார்த்தீங்கன்னா நம்ம காட்டலாம். ஸோ புது இமோட்லாம் வந்துருக்குது. ஸோ அதையே காட்டப்படும். இமோட்டு புது இமோட்டு 11:11 போயிருக்குது. ஸோ சூப்பர் நைஸ். ஓகே ஆஹா, இந்த இமோட் பார்த்தீங்கன்னா 6 மார்க் டபுள் சார் ஆகிடுது. ஸோ அதையே பார்த்தீங்கன்னா நம்ம காட்டப்போகிறோம் காட்டக்கொண்டு இருக்கலாம். ஸோ எங்கே இமோட்டு இங்கே போகணும். ஆ புது இமோட்லாம் வந்துருக்குது. சில டவுனாக பணமே வச்சுக்கிறேன், பரவாயில்ல இருக்கட்டும். ஸோ இந்த ஈவெண்ட் தான் இது பார்த்தீங்கன்னா சொன்ன ஒரு ஈவெண்ட் வருதுன்னு. ஸோ அந்த ஈவெண்ட்டில் தான் இந்த பூயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இமோட், இந்த இமோட் பார்த்தீங்கன்னா அதில் தான் வருது. ஸோ மணி ஹிஸ்ட்டு ராம்பேஜ் மாரி பார்த்தீங்கன்னா அது ரெண்டு மாரி இப்போ புதுசாக ஒரு ஈவெண்ட் வரப்போகுது. அந்த அதுக்குள்ள சிம்பிள் தான் பார்த்தீங்கன்னா இது சிம்பிள் பார்த்தீங்கன்னா மணி ஹிஸ்ட் மாரி. இதாக பார்த்தீங்கன்னா இன்னொரு இமோட்டு நம்ம டிராஃபிக் ஜாமில் வண்டி இருந்துச்சுன்னா நிறுத்ததா காட்டு புத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமோட் பார்த்தீங்கன்னா இருக்குது. நெக்ஸ்ட் பண்ணால் பூயா, அதாவது நீங்கள் பூயா அடிச்சிட்டிங்கிறீங்களே. ஸோ அது மேலே பூயா கட்டும், நீங்களே பூயா கொண்டாடல. அதாவது நீங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கீங்க, ஒருத்தர் வந்து ப்ரோ, நீங்கள் வந்து நூபு. நீங்கள் தோக்கப்படன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த பூயா பற்றி நீங்களே உங்கள் மனசை பார்த்தீங்கன்னா தேத்திக்கலாம். அந்த மாதிரி தான் இது இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பிடிச்சிக்குது. இது பார்த்தீங்கன்னா டாப் அப் இவெண்ட் இல்லாச்சு, ஏதாச்சும் ஸ்பின்ல தான் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும். பட் டைமண்ட்ஸ் ரொம்ப ஆகும் தான் நான் சொல்லுவேன். ஒரு 500 மேலே தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இதாக இது பார்த்தீங்கன்னா எல்பாஸில் வரும்னு நினைக்கிறேன். வணக்கம் இமோ, வணக்கம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இல்பாஸ் இலட்பாஸில் தான் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இலப்பாஸில் ஒரு அடுத்த இலப்பாஸில் அதுக்கடுத்து இலப்பாஸ் நவம்பர் மாதத்துக்குள்ள இலப்பாஸ் தான் அதில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு என்ன இருக்குது சொல்கிறதுக்கு? ஸோ ப்ளஸ் வேறு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடலாம். ஸோ அதிகம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் வீடியோவில் சொல்லி விட்டுலாம். ஸோ ஏதாச்சும் இந்த மறந்துட்டேன்னா சாரி. ஸோ அதை கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே செஞ்சு விடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். வேறு சூட்டனா ஐயோ எனக்கு வேறு பயமாக வேறு. ஓகே காய், தேங்க்யூ. இல்லாமல் பை, தான் ஆர்த்தி வீட்டில் பண்ணிக்கலாம்.